பிளஸ் டூ தேர்வை நடத்துவது தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கல்வியாளர்களின் கருத்துக்களை கேட்டறிகிறார். சென்னை அருகே வண்டலூரில் உள்ள உயிரியல் பூங்காவில் 9 சிங்கங்களுக்கு கொரோனா. 11 சிங்கங்களுக்கு சளி தொந்தரவு இருந்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் முடிவு வெளியீடு. கொரோனா பரவல் தடுப்பிற்காக 13 பேர் கொண்ட நடவடிக்கை குழுவை அமைத்தது தமிழக அரசு. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பூர்ணலிங்கம் தலைமையிலான குழுவில் மருத்துவத்துறை செயலாளர் உள்ளிட்டோருக்கு இடம். தமிழகத்தில் ஜூன் 14 தேதி வரை ஊரடங்கை நீட்டிக்க அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல். கொரோனா பரவல் மிக குறைவாக உள்ள பகுதிகளுக்கு தளர்வுகள் அளிக்கப்பட வாய்ப்பு. செங்கல்பட்டில் செயல்படாமல் உள்ள HLL ஆலையில் பாரத் பயோடெக் நிறுவன அதிகாரிகள் ஆய்வு. தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கான கட்டமைப்பு வசதிகள் குறித்து கேட்டறிந்தனர். சசிகலா அதிமுகவில் இல்லை என கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். கட்சியை வழிநடத்துவேன் என சசிகலா கூறியதாக ஆடியோ வெளியான நிலையில் பதில். சென்னையில் ஆசிரியர் ராஜகோபாலன் மீதான பாலியல் புகார் விவகாரம். பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளரிடம் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் 3 மணி நேரம் விசாரணை. பாலியல் புகாருக்கு ஆளான விளையாட்டு பயிற்சியாளர் நாகராஜனை 3 நாட்கள் விசாரிக்க அனுமதி. காவல்துறை, சென்னை உயர்நீதிமன்றம், போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என்றும் அறிவிப்பு. நடப்பு நிதியாண்டில் இந்தியா 9.5% பொருளாதார வளர்ச்சி பெறும் என ரிசர்வ் வங்கி கணிப்பு. வங்கிகளுக்கான கடன் வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்றும் அறிவிப்பு.